என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கும் மீனராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம். இப்போ கடகத்துக்கு, கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாக போகிறார் இந்த மாதம். அப்போ இங்கே குரு கடகராசிக்கு 6ல் இருக்கார். அப்போ இதனால் அவங்களுக்கு நல்லா இருக்குமா, இந்த ஆண்டு சரியாக வராதா, சரியாக இருக்காதா, இந்த ஆண்டினுடைய குரு பெயர்ச்சிகள் வந்து கடகத்துக்கு சிறப்பாக இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இந்த கடகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல் கொஞ்சம் பார்ப்போம். கடகத்துக்கு குரு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். சனி 6ல் இருக்கக்கூடிய சனி 7க்கு போகிறார். இந்த கடகம் காலபுருஷ ராசிக்கு 4ஆம் இடம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். 4 தான் சுகபோகம், வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சோகம், அம்மா, தாய்ப்பாசம், இது எல்லாத்துக்குமே உரியது இந்த கடகம். இந்த கடகராசியில் பிறக்கிறவங்க நிறைய பேர் கற்பனைவாதிகள். ஒரு நேரத்திற்கு ஒரு குணம், நல்லா இருப்பாங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு, 2-3 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுனே தெரியாது, குணமே மாறிடும், வேறு மாதிரி இருப்பாங்க. ஒன்று கோபப்படுவாங்க, அல்லது டென்ஷன் ஆவாங்க, அல்லது ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தன்னுடைய கற்பனை வளம் நிறைவேறும் வரை, அவர்களுக்கு ஒரு சோகத்தை தரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தாய் உள்ளம் கொண்ட ராசி அது, தாய் பாசம் உள்ள ராசி அது. ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் கடகராசியை சொல்லலாம், ரொம்ப பாசக்காரங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரோடும், அக்கா தங்கையோடு, அண்ணன் தம்பியோடு, குடும்பத்தில் உள்ளவர்களோடு, நண்பர்களோடு நிறைய பாசத்தை காட்டக்கூடியவர்கள், நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லா பாங்கும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு தாய் பிரசவம் பெறும்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், அந்த குழந்தையை பார்த்த பிறகு எவ்வளவு ஆனந்தப்படுகிறாள், அதுபோல தான் அந்த கடகராசியும். தான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக ரொம்ப போராடும், கஷ்டப்படும், அது கிடைத்த பிறகு மிகப்பெரிய ஆனந்தத்தில், கற்பனை வளத்தில் குதிக்கும், நிறைய கவிதை கட்டுரைகள் எழுதக்கூடிய ராசி, தன்னை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைக்கக்கூடிய ராசி. கடகராசியில் பிறக்கிறவங்க பொதுவாகவே நல்லா தான் இருப்பாங்க, அழகாக தான் இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 ராசிகளும் அங்கே சங்கமிக்குது. குருவோட அந்த பலம் அங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் அங்கே இருக்காங்க, பூசம் சனீஸ்வர பகவானுடைய ராசி, அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது, ஆயில்யன் புதன் பகவானோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. இதில் என்ன நம்ம சொல்லணும், என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் கூட மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடகத்துக்கு போராட்டமான வாழ்க்கை தாங்க. வீடு இருக்கும், வாசல் இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், நல்ல அதிகாரமான பதவிகள் இருக்கும், மனசு நிலைப்படாது, ஒரு நிலைப்படாது, நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க, ராஜா சூரியன்னா ராணி சந்திரன் தானே, அந்த அமைப்பெல்லாம் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இல்லை. ஏதாவது ஒரு 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 சோகம் என்னை துரத்துது. சம்மந்தமில்லாத நான் நிறைய நல்லது தான் செய்கிறேன், எல்லாருக்கும் பாசமாக தான் இருக்கேன், ஆனால் அவர்கள் என் மீது பாசம் காட்டுவதில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடான ஒரு சூழ்நிலையை இந்த கடகத்துக்கு தந்துடுது. அப்போ அவங்க வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எல்லாத்துக்குமே காரகன் சந்திரன் தான். அப்போ இங்கே சந்திரன் 4ஆம் இடத்தினுடைய, கலபுருஷனுடைய 4ஆம் இடம், சுகாதிபதியும் அவர் தான். நிலையில்லாத சுகத்தை தருவதற்கு காரகனும் அவர் தான். ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் அடுத்த ராசி போயிட்டே இருப்பார். ஒரு நிலையாக ஒரு இடத்துல அவர் இருக்க மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நான் எதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் பலமாக பெற்றவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ கடகராசினா கடகத்திலேயே சந்திரன் ஆட்சி பெற்றது, அதனால தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இங்கே சந்திரன் அதே இதில் பாருங்கள், கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூசத்தில் இருந்தார்னு வைங்க, அதுக்கு பேர் புனர்பூ தோஷம், போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசி நண்பர்களே, நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய போராட்டம், நிறைய வாழ்க்கையில் சோகம், ரொம்ப வருத்தம், இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இப்போ
இந்த சனி ஏழுக்கு போனவுடனே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை திரும்பிருப்பேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. உங்களுக்கு குரு ஆறில் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்து லக்கணத்துக்கு 12 இரண்டையும் பார்வை செய்கிறார், பயம் இல்லை. அதே மாதிரி 10 இடத்தையும் பார்வை செய்கிறார், தொழில் ஸ்தானத்திலே மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கடகராசிக்கு தரும். இப்போ 2 இடம் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் மேம்படும். 12 இடம் அயன சயன சுகம். நிச்சயமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதிகமாக வெளிநாடு போகிறவங்க, ஜலராசி இல்லையா, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாடு, அதே மாதிரி லிக்விட் ஐட்டம், அதாவது ஹோட்டல், பால் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பான லாபத்தை உங்களுக்கு தரும். சனி 7 இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு தராது. 7 இடத்துடைய அதிபதி 7 ஆட்சி வருவதனால் தன்னுடைய கணவன் மூலமாக, வெளிநாடு மூலமாக அல்லது தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஈட்டு தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ மீனத்துக்கு பார்த்தோம்னா, மீனம் வந்து பாருங்கள், நம்மளுடைய காலபுருஷத்துக்கு 12 இடம், விரையாதிபதி குரு. இப்போது நம்ம வாழ்க்கையினுடைய வரவு செலவினுடைய முடிவுகள் விரயங்கள் தான், அதான விரயம். அதே மாதிரி அந்த மீனம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய சின்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் எதிரும் புதிரமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஏற்றம் இறக்கங்கிறது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கும். உயர்ந்த பதவிக்கு போவாங்க, அரசு பதவிக்கு போவாங்க, அரசு உத்தியோகத்துக்கு போவாங்க, மிகப்பெரிய வளர்ச்சியான இடத்துக்கெல்லாம் போவாங்க. அது அவர் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, கவுன்சிலராக இருப்பாங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, எல்லா பதவியும் இருக்காங்க. ஆனால் நிலையாக அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் யாரை உருவாக்குகிறார்களோ, அவர்கள் யாரை வந்து மேலே கொண்டு வரணும்னு நினச்சி, அவங்க மேல்மட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்களோ அவங்க மேலே போயிடுவாங்க. ஒரு தொழிலையும் சரி, ஒரு வீட்டையும் சரி, ஒருத்தருக்கு ஒரு அறிவுரை சொல்வதும் சரி, மிகப்பெரிய வல்லுநர்கள் தான் அந்த மீனராசியை சேர்ந்தவங்க. இந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா, குரு 6 இருக்கும்போது அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் மீனராசிக்கும் பயங்கரமான ஒரு பணம் முடக்கமானது. நிறைய இடங்களில் போய் பணம் மாட்டி லாக் ஆகி அதிலிருந்து வெளியே வரும்னா நிறைய கடன்பட்டவர்களாக இருக்காங்க. 8 அதாவது 7 இடத்துல இருக்கும்போது அந்த நிறைய வீடு வாசல் இடம் பொருளாம் கட்டினவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 8 இருக்கும்போது உடல்நல பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இருக்காங்க. இந்த குரு 8 மறையும் போதும் அந்த பாதிப்புகளை இவர்களுக்கு தந்தது மீனத்துக்கு. இப்போ இந்த மீனத்துக்கு 9 இருந்த குரு இப்போ 10 வந்திருக்காரு. 10 வந்தால் பதவி பறிபோகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இல்லை. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தான் அது தரும். அதனால் மீனத்துக்கு 10 இருக்கக்கூடிய உங்கள் பதவிகள் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்படும். சிறப்பான பதவியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க, தொழிலில் விஸ்தீர்ணம் பண்ணி செய்ய போகிறீங்க. ஏன்னா மீனத்துக்கு 11 இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பயணிக்கிறார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் தொழிலுக்குரியவன் உங்கள் ராசிக்கு 11 இடத்தினுடைய அதிபதி, 11 ஆட்சி வரப்போகிறார் லாபாதிபதி. பல மடங்கு லாபங்களை கண்டிப்பாக மீன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தனம் 2 இடத்தின் மூலமாக வரும், பூர்வ புண்ணியத்தின் மூலமாக தொழில் வரும். பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருந்தால் நம்ம தொழிலில் சிறப்பாக இருக்கோம், குழந்தைகள் மூலமாக இருக்கோம், பொருளாதாரத்தில் சிறப்பாக பெறுறோம். அங்கே சேவிங் ஆகணும்னா 11 இடம் வேணும். இப்போ மீனத்துக்கு 11 இடத்தினுடைய அதிபதி 11 ஆட்சி பெறுகிறார் என்பதை மீனராசி நண்பர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இது. அப்போ மீனராசியில் பிறந்தவர்கள்லாம் மிகப்பெரிய லாபம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 10 இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலமாக தொழிலே நீங்கள் மிகப்பெரிய சிறப்பை பெற்று 11 இடத்து அதிபதியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் மிகப்பெரிய சிறப்பு எப்படின்னு கேளுங்க. மீனராசிக்கு 10 இடத்தினுடைய உங்களுடைய தொழிற்காரகன் 10 இடத்திலேயே ஆட்சி, உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி சனி 11 இடத்திலேயே ஆட்சி, 2 கிரகமும் வலுவாக ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு சரியான காலம், வலுவான காலம், பயப்பட தேவையில்லை. மீனராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவிற்கு இந்த குருப்பெயர்ச்சியும் சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு அமைகிறது. ஆகையினால இந்த மீனராசி நண்பர்கள் மிகப்பெரிய வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னான பொற்காலம் இது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை தொழில் மூலமாக குவிக்கப் போகிறீர்கள், பொருளாதாரத்தில் சிறப்படைய போகிறீர்கள். நான் அது நிறைய பேர் நம்ம அந்த ஆன்லைனில் போடுவான், நிறைய போடுவாங்க, அதாவது வந்து இது கோடி கோடியாக குவிக்க போகுது, அதெல்லாம்
நம்மளால் உழைக்க முடியுமா, உழைப்பின் மூலமாக வருமா, அதற்கான காரணம் ஜாதகத்தில் இருக்கா, இந்த கோச்சாரங்கள் வேலை செய்யுதா? அது மீனத்துக்கு இப்போ வேலை செய்யுது, கன்ஃபார்மாக வேலை செய்யுது. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பத்தாம் இடம் பத்திலே ஆட்சி பெற்று வேலை செய்யப் போகிறார் குரு. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துக்கு மிகப்பெரிய பலம் உண்டு. அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துடைய அதிபதி ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக தொழிலே மிகப்பெரிய மேன்மையும் சிறப்பையும் அடையப் போவதில் எந்த எல்லளவும் சந்தேகமில்லை. மீனராசிக்கு பதினோராம் இடத்துடைய அதிபதி சனி ஆட்சி பெறுகிறார், அதனால் லாபமும் உங்களுக்கு பல மடங்கு பல வகையில் வெற்றியை தரப்போகிறது. மீனராசி நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த ஆண்டு சிறப்பான காலத்தை நோக்கி மீனராசி பயணிக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நண்பர்களே, நீங்கள் பட்ட எவ்வளவோ காலங்களாக நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து நீங்கள் விடுபடப் போகிறீர்கள், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடப் போகிறீர்கள், தொழிலே சிறப்படையப் போகிறீர்கள். எவ்வளவோ கடன் பிரச்சனைலாம் இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இப்போ மீனராசி அதிலிருந்து ரிலீஃப் ஆயிரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த கடகராசிக்கு ஏழுக்கு சனி போகிறாரே, பிரச்சனை வருமா? கொஞ்சம் மந்தத்தை ஏற்படுத்துவார், எதிலும் ஒரு அசால்ட்டை ஏற்படுத்துவார், கொஞ்சம் நிதானம் தேவை. இப்போ கடகராசி அப்படின்னா நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாய், ஒரு பெற்ற தாய்க்கு தான் சமந்தான் அந்த கடகம். ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் கணவனுக்கு, தன்னுடைய உற்றார் உறவினருக்கு எது நடந்தாலும் உடனே அழுவா, அதுதான் தாய் உள்ளம், அதுதான் கடகம். அந்த தாய் உள்ளம் பெற்ற கடகராசி சின்ன பிரச்சனையை கூட தாங்காது, உடனடியாக அழுதுறோம், ஓணும் வருத்தப்படும், மகிழ்ச்சி வந்தாலும் பொறுக்காது, குதிக்கும், அதுதான் மெருகூட்டக்கூடியது, தன்னை கற்பனை வளமாக்கக்கூடியது, தன்னை பெரிதாக பேசக்கூடியது, தான் தான் பெரிது என்று தம்பட்டம் அடிக்கக்கூடியது சந்திரன். ஒரு செகண்டில் அவர் அவருடைய மனசு அப்படியே மேலே போகும், கீழே போகும். யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு உடனே அழக்கூடிய ராசி, அழுதுரும், வருத்தப்பட்டுரும், வேதனைப்பட்டுரும், தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே துவண்டுரும். தாய்மை உள்ளம் கொண்ட ராசி என்பதனால்தான் அது. அதுக்காகத்தான் நான்காம் இடத்தை கடகமாகவும் ஐந்தாம் இடத்தை சிம்மமாகவும் வைத்தார்கள். இது தாய், அது தகப்பான். ஐந்தாம் இடம்னா என்ன, பூர்வ புண்ணியம். அந்த சூரிய பகவான் காலபுருஷ தத்துவப்படி அவர் தான் ஐந்தாம் இடம். இந்த சூரிய பகவான் யார் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்வ புண்ணியம் பலமாக, அதுதான் சூரியன் ராகு கேதுவோடு சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும். சந்திரன் ராகு கேதுவோடவோ சனியோடவோ சேர்ந்து நீசமோ அல்லது அது 6-8-12 மறைஞ்சு கெட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த தாயும் தகப்பனும் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் ஒளிக்கிரகங்கள் ரெண்டும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு வாழ்க்கையினுடைய அடிமட்டம், அடித்தளம் சிறப்பாக இருக்கும். அந்த அடித்தளம் சிறப்பு இல்லைன்னா நம்ம அந்த ஒரு பெரிய உச்சிக்கு போக முடியாது, உச்சியை பிடிக்க முடியாது, உச்சி நிலையை அடைய முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சூரியனும் சந்திரனும். இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்லை. அடுத்து பிரச்சனைகள்லாம் அடுத்து நீங்கள் குழந்தை பாக்கியம், வாழ்க்கை, குடும்பம், இதெல்லாம் நம்ம அசிவாரம் வீட்டில் போட்டுட்டு மேலே சோப்படிக்கிற மாதிரி. அசிவாரமே ஆட்டம் கட்டு போச்சுன்னா மேலே சோப்பணி என்னன்றது, எத்தனை நாளைக்கு நிற்கி நிற்காதுல்ல. அப்போ அசிவாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரஸ்மட்டம் சொல்லக்கூடிய பலம் பெற்றவர்களாக இந்த சூரியனும் சந்திரனும் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஆக இந்த கடகராசியில் உள்ளவங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக சிறப்பான நிலையை பயணிக்க முடியும், பயப்பட வேண்டியது இல்லை. கொஞ்சம் மன அழுத்தம், மன சஞ்சலங்கள் இருக்கும், இந்த கொஞ்சம் சோம்பல் இருக்கும். இந்த கடகராசிக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஏழாம் இடத்துக்கு சனி போனதுனால நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம் சம்பாத்தியத்துக்காக, அது நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். கடகத்துக்கு 12 குரு பார்வை செய்கிறார், 2 பார்வை செய்கிறார். இப்போ வெளிநாடு வெளியூரில் போய் சம்பாதிக்க நினைக்கிறவங்க யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக கிளம்பிடுங்க, அது கடகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பை தரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடகராசியில் பிறந்தவங்க அடிக்கடி கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன், காளி அல்லது ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் எப்போவுமே வாடிக்கையாக கொண்டிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வசந்தம் விளையாடும், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, அவங்கள வாடிக்கையாக கும்பிடுறதா நினச்சிக்கோங்க, அந்த அம்மனுடைய அருள் நமக்கு இருக்கும் தொட்டிக்கும் கடகராசியினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதில் எந்த பாகுபாடும் இருக்காது. அப்போ மீனத்துக்கும் அதுதான். மீனத்துக்கு 5 இடம் பார்த்தீங்கன்னா கடகமாக தான் வருவார். இப்போ இந்த கடகராசி தான் பெண் தெய்வம்,
உங்களுக்கும் இந்த மீனத்தில் பிறந்தவங்க எல்லார் வீட்லேயும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும், பரம்பரையாக கும்பிட்டு வருவாங்க. அதனால் அந்த பெண் தெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணுங்கள், சிறப்பாக வாழுங்கள். இரண்டு ராசிகளுக்கும் சிறப்பான காலம் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். வாழ்க வளமுடன். நன்றி 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 நண்பர்களே.